वेलकम टू दिंडिकल मामियार मरुमहल समयल इनकी सूपरान चिकन मंदी प्रयाणी पड़पर इत अरेबियन स्टेल चिकन मंदी प्रयाणी नम्बर नया प्रयाणी ट्रे पड़ोया मंदी प्रयाणी सूपर इन पसंगो मोस्ट फेवरेट रेसिपी वांग पड़े पाकल मसाला पुरुकल मंदी प्रयाणी मसाला पुरुकल मल्ली वंदु रेंडु स्पून क्राब वंदु पदिनंजु एलका पदिनंजु पट्ट ओरु एट्टु पट्ट जावित्री मूनु मिलगु रेंडु स्पून सीरक रेंडु स्पून सोंबु ओरु स्पून अन्नाची पू नालु ओरु जादिका इदु एल्लात्तैयुम इप्पो नम्म ड्राई रोस्ट पण्णिट्टु मिक्सियिल पोट्टु पोडिच्चु वैक्कप् पोरोम इप्पो वांग ड्राई रोस्ट पण्रदु एप्डिनु पार्क्कलाम फर्स्ट ओरु पैन वच्चिट्टु नम्म एडुत्तु वच्चिरुक्क एल्लात्तैयुम इदुल सेर्त्तुक्कलाम இது ரொம்ப நல்லா வறுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை நல்ல ஒரு சூடு வந்துருச்சுன்னா போதும் நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் ஜாதிக்காவும் இந்த மாதிரி உடச்சி நம்ம அரை ஜாதிக்காய் சேர்த்துக்கலாம் சரியாக இருக்கும் இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ணதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதை ஆற வச்சிடலாம் ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாங்க தேவையான அரிசி எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் 1.5 கிலோ பிரியாணி அரிசி நான் எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்மதி எடுத்து வச்சுருக்கேன் கறி பார்த்திங்கன்னா 2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக தான் இருக்கணும் மந்திக்கு அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பீஸா வாங்கி நம்ம கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கலாம் கடையிலேயே சொன்னால் இந்த மாதிரி கீறி கொடுத்துருவாங்க இப்போ தாளிக்கிறதை பார்த்துடலாம் ஒரு டெக்ஸாக ஃபஸ்ட்டு நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு நிறைய நம்ம மசாலாலாம் சேர்க்கணுன்ற தேவையே இல்லை ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 150 ml சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் 2 பிரியாணி இலை 3 பச்சை மிளகாய் 4 வெள்ளைப்பூடு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு பிரியாணி இலையை சேர்த்துக்குவோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு 4 பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் இது ரொம்ப நேரம் வதங்கி கோல்டன் ப்ரௌனெல்லாம் ஆகணுன்ற தேவையில்லை மற்ற பிரியாணிக்கெலாம் நம்ம நல்ல ப்ரௌன் ஆகணும்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கு அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை லைட்டாக கொஞ்சம் நேரம் வதங்கினாலே போதும் இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா பொடியை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 50 கிராம் சேர்த்துருக்கேன் 3 டேபிள் ஸ்பூனில் இஞ்சி பூண்டு அளவு சேர்த்துக்கலாம் டேபிள் ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்றலாம் இப்போ நம்ம இதிலேருந்து பாதி சேர்த்துக்கலாம் 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்குவோம் அந்த பொடியை மிச்சத்தை வந்து நம்ம சிக்கன் பிரட்டருக்கு தேவைப்படும் எடுத்து வச்சிடலாம் இப்போ எண்ணெயில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தக்காளி தயிர் அதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது லெமன் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச லெமன் நம்ம எடுத்து வச்சுக்கணும் லெமன் வந்து நம்ம காய வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கணும் மந்தி பிரியாணிக்கு இதுக்கு லெமன்லாம் நம்ம புளியின்ற தேவையே இல்லை மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரொம்ப அரோமா ஃப்ளேவரோடு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு நம்ம இந்த மசாலாவோட நல்லா பரட்டி விட்டுறலாம் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நம்ம 1:1 அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த அளவு தண்ணியிலேருந்தே நம்ம கால்வாசி அளவு சிக்கன் முழுங்குற அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்தளவுக்கு ஊற்றி வச்சிட்டோம்னா நம்ம சிக்கன் வந்து வெந்துடும் இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு 10 நிமிஷத்தில் சிக்கன் நமக்கு வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கன் எடுத்துகிட்டு மிச்ச அளவு தண்ணியெலாம் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா கொதிச்சு சிக்கன் வெந்துருச்சு இப்போ நம்ம இதை சுத்தமாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிடணும் இப்போது நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அளவு தண்ணி எடுத்து வச்சா மிச்ச தண்ணியை அதில் சேர்த்துடலாம் நம்ம அளந்த தண்ணியிலேருந்து ஃபஸ்ட்டும் ஊற்றிட்டோம் அதோட மிச்ச தண்ணி அதில் சேர்த்துக்கலாம் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அதுக்குள்ளே கொதிக்கும் மாட்டி நம்ம மசாலா பிரட்டிடலாம் சிக்கனுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் நம்மளோட மந்தி மசாலா மிச்சம் இருக்கு இல்லையா பிரியாணிக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதே சேர்த்துடலாம் இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் 1.5 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சிக்கன் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம் இது மசாலாக்கு மட்டும்தான் இந்த உப்பு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மந்தி பிரியாணிக்கு மிளகாத்தூள் சேர்க்க மாட்டாங்க நம்ம மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சோம்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் மிளகாத்தூள் சேர்த்துருந்தேன் இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா சிக்கனுக்கும் இந்த மசாலாவே எடுத்து நல்லா தடவி வச்சுக்கலாம் தடவி இதை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போது இந்த மாதிரி நம்ம எல்லா சிக்கனையும் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு பொரிக்கிறத பார்க்கலாம் இப்போ அதுக்குள்ளாட்டி நமக்கு தண்ணி கொதிச்சிருச்சு அரிசி இதில் சேர்த்துக்கலாம் பிரியாணி அரிசி நம்ம எல்லாம் கழுவிட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எப்பயும் போல் உப்பு செக் பண்ணி பார்த்துடலாம் உப்பு கறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிரியாணி கரெக்டாக இருக்கும் இப்போ பொரிக்கிறத பார்த்துடலாம் இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த லெக் பீஸை ஒன்றொன்றா எடுத்து வச்சிடலாம் சிம்மில் வச்சு தான் பொரிக்கணும் ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா கருகி போயிடும் இப்போ ஒரு சைடு வந்துருச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி விட்டுருங்க இந்த மாதிரி
இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பீஸையும் இதே மாதிரி தான் நம்ம பொரித்து எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே வந்து சிக்கன் நல்லா வெந்திருக்கும், இந்த மசால் மட்டும் அதில் கொஞ்சம் சேர்கிற மாதிரி இருக்கிறதுக்காக தான் நம்ம பொரிக்கிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் அதே மாதிரி பொரித்து வச்சாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ பிரியாணியில் தண்ணியெல்லாம் கீழே இறங்கிடுச்சு, நம்ம தம் போட போகிறோம் இந்த ஸ்டேஜில். இப்போ நம்ம எப்பயும் போல் தோசைக்கல்லை வச்சுட்டு நம்ம 10 நிமிஷம் தம் போட்டுடலாம். தோசைக்கல்லை வச்சுட்டு தம் போட்டு ஓப்பன் பண்ணியாச்சு 10 நிமிஷம் கழிச்சு. இப்போ பாருங்கள் நமக்கு பிரியாணி சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது, இப்படி தான் இருக்கணும். நம்ம இந்த டைமில் நல்லா அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை அரேஞ்ச் பண்ணிடலாம். மந்தி பிரியாணிக்கு எப்போயுமே இந்த மாதிரி தான். இப்போ நம்ம ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, நம்ம பொரித்து வச்சுருக்க சிக்கன் எடுத்து ஒன்றுனா அது மேலே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இப்படி தான் வைக்கணும். நம்ம எத்தனை பீஸ் இருக்கோ அந்த எல்லா பீஸையும் எடுத்து இந்த மாதிரி வச்சிடலாம். நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயத்தை அதில் மேலாக இப்படி தூவி விட்டுறலாம். இப்போ ஒரு சின்ன கடாயை வச்சு நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பாதாம் முந்திரியும் வந்து நம்ம வறுத்து பிரியாணிக்கு சேர்க்க போகிறோம், அதுக்காக இது நல்லா வந்து வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அப்படியே இதை எடுத்து இதை பிரியாணியில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கம் படுற மாதிரி அந்த நெய்யோடையே ஊற்றிடுங்க. இது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த நெய். நம்ம லாஸ்ட்டாக இந்த மாதிரி பாதாம் முந்திரி பொரித்து சேர்க்கும் போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமான டிப்பு தான். நம்ம வந்து ஒரு கறி துண்டை எடுத்து இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா கங்கு வர்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணிக்குள்ளே ஒரு சின்ன பவுல் வச்சு அந்த கறி துண்டை உள்ளே சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அதில் நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்க்கும்போது அதோட ஸ்மோக் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அந்த ஸ்மோக் வெளியே போகாத அளவுக்கு நம்ம டக்குன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் மந்தி பிரியாணியோட அந்த ஸ்மோக் எஃபெக்டோட சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான அரேபியன் ஸ்டைல் சிக்கன் மந்தி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த பிரியாணியை ஒரு தடவை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.